ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி விழாவை ஒட்டி ஸ்ரீரங்கம் தொடங்கி அனைத்து வைணவ ஆலயங்களிலும் கடந்த மாதம் முதல் பகல் பத்து ராப்பத்து உற்சவம் துவங்கி நடந்து வருகிறது. ராப்பத்து உற்சவத்தின் எட்டாவது நாள் நிகழ்ச்சியாக நம்பெருமாள் திருவேடுபரி உற்சவம் நடைபெறும். அது என்ன வேடுபரி உற்சவம், அதை பற்றித்தான் நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். தெரிந்து கொள்வதோடு இந்த நாளில் நாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலையும் தரிசித்து அத்துடன் நேற்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நம்பெருமாள் வேடுபரி வைபவம் நடைபெற்றதையும் நாம் இந்த பதிவில் கண்டு களிக்கப் போகிறோம். இதை பார்ப்பது விசேஷமானது. ஒருவரது அஞ்ஞானத்தை மன இருளை அகற்றி மன தெளிவை ஞானத்தை அளிக்க வல்லது அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த நன்னாளில் நாம் இந்த விழாவின் மகத்துவம் அறிந்து அதை தரிசித்து அரங்கனின் பேரருளை பெற்றிடுவோம். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானதாகவும் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் காவிரி ஆற்று கரையில் அமைந்துள்ளது. இந்தியாவிலேயே மிக உயரமான கோபுரம் கொண்ட கோவில். வைகுண்டத்தில் இருப்பது போலவே இங்கு காட்சி தருகிறார் பெருமாள். அதனால் பூலோக வைகுண்டம் என்ற சிறப்புக்குரியது. ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் அரங்கன் சேவைக்கு தன்னை அர்ப்பணித்து இங்கு அவரோடு ஐக்கியமானாள் என்பது சிறப்புக்குரியது. ஆதிசேஷனின் அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீ ராமானுஜரின் திருவுடல் 900 ஆண்டுகளுக்கும் மேலாக பச்சை கற்பூரம் வைத்து இந்த கோவிலில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. கம்பர் தான் இயற்றிய கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்ததும் இங்குதான். சுக்கிரன் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இந்த ஸ்ரீரங்க திருத்தலம். இங்குள்ள சக்கரத்தாழ்வார் சன்னதியில் வழிபட்டால் துஷ்ட சக்திகள், துரதிருஷ்டங்கள், நோய் நொடிகள், தடைகள் நீங்குவதாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது திருநடம் தாண்டகத்துடன் தொடங்கும். அடுத்த பகல் 10 நாட்களில் உற்சவர் நம்பெருமாள் கோவிலின் 2 பிரகாரத்தில் உள்ள அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி திவ்ய பிரபந்தத்தின் திருமொழி பாசுரங்களை கேட்டவாறு பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். இதெல்லாம் ஏன் செய்யப்படுகிறது, இதன் தாத்பரியம் என்ன என்பதை நாம் ஏற்கனவே வைகுண்ட ஏகாதசி பதிவில் விரிவாக பார்த்தோம். பார்க்காதவர்கள் அதை பார்த்து பயன்பெறலாம். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வைகுண்ட வாசலின் பரமபத வாசல் திறப்பும் அன்று முதல் உற்சவத்தின் 2 பகுதியான ராப்பத்து தொடங்கும். அந்த ராப்பத்து நாட்களில் நம்பெருமாள் கோவில் 5 பிரகாரத்தில் உள்ள 1000 கால் மண்டபத்தில் உள்ள ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளுவார். அப்போது அரையர்கள் இசைக்கும் திருவாய்மொழி பாசுரங்களை கேட்டபடி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். இது ராப்பத்து உற்சவத்தின் சிறப்பு. இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளில் ஒன்றான வேடுபரி வைபவம் நேற்று கோவிலில் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக உற்சவர் நம்பெருமாள் மாலை 5 மணி அளவில் தங்க குதிரை வாகனத்தில் சந்தனு மண்டபத்திலிருந்து புறப்பட்டு மணல்வழிக்கு வருவார். அங்கு குதிரை வாகனத்தில் ஓடியாடி வையாளி வகையரா கண்டருளுவார். அதுதான் இந்த திருவேடுபரி உற்சவம். அது என்ன திருவேடுபரி உற்சவம், அதை நாம பார்க்க போறோம். அதாவது கொள்ளையடித்துக் கொண்டிருந்த பரகாலர் எனும் திருமங்கை மன்னனுக்கு ஞானம் அளிக்கும் விழாதான் திருவேடுபரி உற்சவம். இதை பார்ப்பது மிக விசேஷம். ஏனென்றால் இந்த கண்கொள்ளா காட்சியை பார்ப்பதால் திருமங்கை மன்னனுக்கு பகவான் எவ்வாறு ஞானத்தை அளித்தாரோ அதுபோல் அந்த பகவான் நமது அஞ்ஞானத்தை அகற்றி நமக்கும் ஞானத்தை வழங்குவார் என்பது ஐதீகம். இந்த வேடுபரி காட்சிகளை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. அதை அங்கு சென்று கண்டுகளிப்பது விசேஷமானது. எல்லோருக்கும் இயலாதல்லவா, அதற்காகவே இந்த திருவேடுபரி உற்சவ நேரடி காட்சிகள் நேற்று ஸ்ரீரங்கத்தில் எடுக்கப்பட்டது இங்கு வீடியோவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி தெரியாதவர்களுக்கும் தெரிந்தவர்களாக இருந்தாலும் நேரில் சென்று தரிசிக்க இயலாதோரும் இதை கண்டு களிக்க வேண்டி பெருமானின் அருள் பெற வேண்டி இந்த பதிவு. சம்பிரதாயத்தில் ஆழ்வார் என்றாலே அது நம்மாழ்வாரையே குறிக்கும். ஆனால் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவாளி திருநகரியில் அப்படி இல்லை. ஏன், அவர்களுக்கு ஆழ்வார் என்றால் அவர் திருமங்கை மன்னன் தான். ஏனென்றால் அங்கு சோழமண்டலத்தில் திருக்குறையலூர் என்ற சிற்றூரில் பிறந்தவர் இந்த திருமங்கை ஆழ்வார். திவ்யம் என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் டிவைன் என்ற அர்த்தம், தமிழில் தெய்வத்தன்மை என்று கொள்ளலாம். ஆழ்வார்களை நாம் திவ்ய சூரிகள் என்று அழைக்கிறோம். அவர்கள் பாடிய பாசுரங்களை திவ்ய பிரபந்தம் என்கிறோம். ஆழ்வார்கள் பாடிய மங்களாசாசனம் செய்த ஸ்தலங்களை திவ்ய தேசம் என்கிறோம். நன்றாக கவனித்தால் ஆழ்வார்கள் சம்பந்தம் இருந்தால் மட்டுமே அது திவ்யமாகிறது அப்படின்னு தெரிய வருது. ஆழ்வார்களில் திவ்யமான ஆழ்வார் யார் என்றால் அது திருமங்கை ஆழ்வார் தான். திருமங்கை ஆழ்வார் ததியாராதனை செய்த ஊர் அப்படின்னு
கேட்ட அந்த ஊருக்கு போனா வாங்கோ எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அன்பாக கூப்பிடுவார்களாமா. திருமங்கையாழ்வார் ஏன் ததி ஆராதனம் செய்தார், அதுதான் இந்த திருவேடுபறை உற்சவத்துக்கும் அவர் ஞானம் பெற வழிவகுத்தது. அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். திருமங்கையாழ்வாருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் நீலன். இவரது வீரத்தை பார்த்து மகிழ்ந்த சோழ மன்னர் நீலனை தன்னுடைய படை தளபதியாக ஆக்கினார். அத்துடன் திருவாளி நாட்டு மன்னனாகவும் ஆக்கினார். அதே சமயம் கபில முனிவரின் சாபத்தால பூமியில் குமுதவள்ளி நாச்சியார் தோன்றினால் குமுதவள்ளி என்ற பெயரில் வளர்ந்து வந்தால் அவளது அழகையும் அறிவையும் கேள்விப்பட்டார் திருமங்கையாழ்வார். அவளை திருமணம் செய்ய விரும்பினார். விஷ்ணுவின் பக்தையான குமுதவல்லியோ தன்னை திருமணம் செய்ய வேண்டுமானால் தினமும் 1008 வைணவ பக்தர்களுக்கு ஒரு வருட காலம் ததியாராதனம் என அமுது படைக்க வேண்டும் அப்படின்ற நிபந்தனையை விதித்தாள். ஆழ்வார் குமுதவல்லியிடம் கொண்ட அன்பு மிகுதியால் அதற்கு இசைந்தார். அரசியின் வாக்கிற்கிணங்க அரசன் நீலன் திருத்தொண்டர்களுக்கெல்லாம் அமுது படைத்து படைத்து தனது அனைத்து செல்வங்களையும் இழந்தார். தொண்டர்களுக்கு உணவளிக்க வேறு பொண்ணும் பொருளும் அவர்கிட்ட இல்ல, அதனால அவர் மிகவும் வருந்தினார். இருந்தாலும் எப்போதும் போல உணவு வழங்கணும் முடிவு பண்றார். பொருள் வேணுமே என்ன பண்ணலாம், அதனால கொள்ளையடித்தாவது உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சார். அது போலவே கொள்ளையடித்த பொருட்களை கொண்டு உணவளித்தும் வந்தார். ஒரு நாள் பறக்காளர் என்ற திருமங்கை மன்னன் திருமணம் கொள்ளை என்ற ஊர்ல திருடும் கூட்டத்தோட பதுங்கி இருக்கார். அந்த வழியாக வருபவர்கள்டெல்லாம் கொள்ளையடித்து அந்த பொருட்களை கொண்டு திருமால் தொண்டர்களுக்கெல்லாம் உணவு அளித்து வந்தார். இப்படி வழிப்பறி செய்யும் போது திருமாலின் குறியை நெற்றியில் திருமண் வைத்திருப்பார்களா, அப்படி உள்ளோரிடம் கொள்ளையடிப்பதை தவிர்த்து வந்தார். இப்படி அரசனாகிய பறக்காளன் என்ற திருமங்கை மன்னன் தவறான வழியில சேர்த்த பொருள்னால தொண்டர்களுக்கெல்லாம் பசியாற்றி வருவதை திருமால் விரும்பவில்லை. அதனால திருடுவதை தடுக்கணும்னு நினைத்தார். திருமால் தானே தன்னுடைய தேவியருடன் நிறைய நகைகள்லாம் அணிந்து கொண்டு திருமண கோலத்துல துற்றம் சூழ தன்னுடைய சேனைத்தலைவர்களோட கூட்டமா வந்தாராம். திருமங்கை மன்னன் மறைந்திருக்க கூடிய அந்த இடம் வழியா வந்தார் பெருமாள். திருமங்கை ஆழ்வார் அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே பாய்ந்தோடி போய் அவர்களை சூழ்ந்து கொண்டார். உங்கள்ட்ட இருக்கிற எல்லா நகையும் கழற்றி தரணும், மறுத்தால் எங்களுடைய வாளுக்கு உங்கள் உயிர் பலியாகிவிடும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறார். அனைத்து நகைகளையும் எல்லாரும் கழட்டி கொடுத்துறார். கழட்டி கொடுத்த நகைகள்லாம் சரி பார்க்கிறார். திருமாலாகிய மாப்பிள்ளையின் வலது கால் விரல்ல மட்டும் ஒரு அருகாழின்ற மெட்டி மற்றும் அகற்றப்படாமல் இருக்கு. அதை பார்த்து அதையும் கழட்டி கொடுக்கணும்னு சொல்லி வற்புறுத்தி கேட்கிறார். மாப்பிள்ளை வேடம்ட்ட திருமால் இந்த கால் அருகாழியை மட்டும் என்னால கழட்ட முடியல அப்படின்னு சொல்றார். ஆழ்வாரோ கழட்டும்படி மிரட்டுறார். என்னால முடியல, முடிந்தா நீயே கழட்டிக்கோ அப்படின்னு சொல்றார் மாப்பிள்ளை வேடத்தில் வந்த திருமால். ஆழ்வாரும் குனிந்து தன் பற்களால் விரலை கடித்து மாப்பிள்ளையோட விரல்ல இருந்த அந்த அருகாழியை இழுத்து கடிச்சு கழட்டுறதுக்கு முயற்சி பண்றார். முடியல. மாப்பிள்ளையான பெருமாளும் நம் கழியனோ அப்படின்னு சொல்றார். பிறகு நகைகளையும் அணிகலன்களையும் வைத்திருக்கார் இல்லையா, அதெல்லாம் மூட்டையா கட்ட சொல்றார் பறக்காளன். அந்த மூட்டைய தூக்கி எடுத்துன்னு போலான்னு சொல்லி பாக்குறா. ஆனா அவளால் நகத்தை கூட முடியல. பறக்காளன்ற திருமங்கையாழ்வாருக்கு கோபம் வருது. அந்த மாப்பிள்ளையான திருமாலை பார்த்து மூட்டைய தூக்க முடியாம ஏதோ நீ மந்திரம் போட்டுட்ட, மந்திரத்தை சொல்லலைன்னா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி அதட்டுறார். மாப்பிள்ளையான பெருமாள் நீ என் அருகில் வா, நான் அந்த மந்திரத்தை சொல்றேன்னு சொல்றார். திருமங்கையாழ்வாரோ திருமால் அருகே சென்றார். எம்பெருமானாகிய இறைவன் அவரது காதில் ஓம் நமோ நாராயணான்ற திருமந்திரமான அஷ்டாட்சரத்தை உபதேசித்தார். அதை கேட்ட திருமங்கை மன்னர் அகக்கண் திறந்து பெற்ற தாயினும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் என்று வாயார நன்றி கூறி திகைத்து நின்றார். மணப்பெண் கோலம் பூண்டிருந்த மகாலட்சுமியும் பேரருள் பொங்கும் கண்களால் திருமங்கையாழ்வாரை பார்த்து அருள் புரிந்தால் பிறகு தோன்றிய அனைவருமே அங்கிருந்து மறைந்து விட்டனர். இப்படி பறக்காளன் என்னும் திருமங்கை மன்னன் கொள்ளையடித்து உபதேசம் பெற்ற சம்பவத்தை மையமாக வைத்து நடத்தப்படும் உற்சவத்துக்கு பெயர் திருவேடுபறை உற்சவம். இன்றும் இது பல திவ்ய தேசங்கள்ல நடைபெற்று வருகிறது. திருமங்கை மன்னனுக்கு ஞான தெளிவு பிறந்தது, உள்ளத்தில் பேரொளி எழுந்தது. உடன் திருமாலை நோக்கி பாசுரங்கள் பாடத் தொடங்கினார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெரும் துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று தொடங்கி 10 பாசுரங்களை பாடினார். திருவரங்கம் சென்றார். திருமங்கை மன்னன் பதவியை துறந்து திருமாலை வணங்கி பாடி திருமங்கை ஆழ்வார் ஆனார். அந்த திருவரங்கத்தில் தான் நாம் இன்றைய தினம் இந்த திருவேடுபறை உற்சவத்தை தரிசித்து வருகிறோம்.
இதையடுத்து திருமங்கை மன்னன் மரபில் வந்தவர்கள் இன்று மரியாதை செய்யப்படுவார்கள். வேடுபறி உற்சவத்துக்கென நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் இந்த ஆரியப்படால் வாசல் வழியே மணல் வெளிக்கு வந்து விடுவதால் ராப்பத்து உற்சவத்தில் வேடுபறி அன்று மட்டும் பரமபத வாசல் திறப்பு நடைபெறுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பத்தாம் திருநாள் தீர்த்தவாரியும் அன்று இரவு நம்மாழ்வார் மோட்சமும் சாற்றுமுறை நிகழ்ச்சியுடன் வைகுண்ட ஏகாதசி விழா நிறைவு பெறும். இந்த நன்னாளில் நாம் இந்த விழாவின் மகத்துவம் அறிந்து அதை தரிசித்து அரங்கனின் பேரருளை பெற்றிடுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.